हलो फ्रेंड मधुरापुरी चैनल इनकी उलक कतरीका वे सूपरान अमान मसाल रेडी पड़पो अवान वेग वे उचर उल मीडियम सईस रे कतरीका वो अंजल आईस नरक वे तक मीडियम सईज पड़े नरक वे परियम वंगयते पड़ी पड़िया नरक वे अरेपड़ अलव रे पूल अरेकोड़ वो सोब वो कल स्पून सोब पट चूं राू इतना वे अरे इत वो थ्री इन वन मसाल चपाती ना तय साल रसमें मसाल अव टेस्टा वाँगा एप्ली पाकल इंपूर सोब पट क्राबू इला वे ना अरेचिक पड़े ताली के तेवान एन ऊतिकल अब एय कल स्पून कड़ग ना वे कड़ग ना वेच इंबर वंगय सेक ना वे अतली वंगय ना वाली वे तक अब ना टेस्टान मसाल ना वो कतरीका नाला का ना वो एव्वलो ना वो अलम सरी काय ना वो सूदल का नाम वो कुछ मंज पड़ी और पिंच अलग मंजपुड़ी स्पून कल स्पून वो गरम मसाल मिगा पड़ी वो और स्पून अद कर वो रेपून वो मलपुड़ी देवयान अलग उपयान अलग उपाय मुंग तेगर अल्वर इंचकूँ ती ना वाला वह अलग ना प्रिंज स्टेज वो ना ना करी कूटे चपाती की सांबार तय साल ना स्टेज प्रिंज वो नंबर वो उल्ला कल सेको
நல்லா அப்படியே வரும், கிண்டு கிண்டிடும். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே வரும், போட்டு அது 2 நிமிஷம் அதுக்கு அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ரெடியாக இருந்துருச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்க போகிறோம். தேங்காயை மூத்திட்டோம்னா 2 பொதியிலே நம்ம இறக்கணும், ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது, அது டேஸ்ட்டு போயிடும். இதை நல்லா அப்படியே ஒன்றா கிண்டி இப்படி கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு இது கொஞ்சம் 2 கொதி வர வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம். இதை பாருங்க 2 கொதி வந்துருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இது சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கும். இது வந்து 3-in-1 மசாலும் கூட சொல்லலாம். இந்த மசால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது மேலே அப்படியே கொத்தமல்லியை தூவி அப்படியே இறக்கிடும். இந்த பாருங்கள் சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.